ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன் ரெண்டு விஷயத்தை நான் முதல்ல கிளியர் பண்ணிடுறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்ட ஒரு பொதுவான கேள்வி. நம்பர் ஒன், இந்த மாத பலன் தொடர்ந்து பார்க்குறதுனால என்ன பலன், இது சரியாக வருமா, இது இப்படி தான் நடக்குமா? நான் ஏற்கனவே சொன்னதை இந்த முறை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ராசி லக்னம் இது ரொம்ப முக்கியம். ராசியாக லக்னமாக ஒரு தலைப்பும் கொடுத்துருந்தேன். லக்னப்படி முதல்ல இந்த பலன்கள் எப்படி இருக்குன்றத கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ராசிக்கும் நான் பலன் சொல்லும்பொழுது உங்கள் லக்னம் ஒருவேளை மேஷமாக இருந்தால் நீங்கள் மேஷ ராசி பலனை பாருங்கள். உங்கள் லக்னம் மிதுனமாக இருந்தால் மிதுன ராசிக்குண்டான பலனை பாருங்கள். நீங்கள் கும்ப லக்னம்னா கும்ப ராசிக்குண்டான பலனை பாருங்கள். ஸோ முதல்ல உங்கள் லக்னம், அதுதான் உங்கள் உயிர். அந்த லக்னப்படி பிளானட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா, நல்ல பொசிஷனில் இருக்கா, நல்ல டிகிரியில் இருக்கா, மூமெண்ட்ஸ் நல்லா இருக்கா, இதை செக் பண்ணி ரீட் பண்ண பிறகு உங்கள் ராசிக்கு போங்க. ஸோ சந்திரன் வந்து உங்களுடைய மைண்டு, உங்கள் மன ரீதியாக என்னென்ன முடிவுகள் எடுக்க போகிறீங்க, எப்படி நடக்க போகுது, விளைவுகள்லாம் எப்படி பலன் கொடுக்க போகுது, அதை நீங்கள் உங்கள் ராசிப்படி செக் பண்ணுங்கள். ஸோ ரெண்டு ஒவ்வொருத்தரும் உங்கள் லக்னத்துக்காக ஒரு ராசி பலனையும் ராசிக்காக ஒன்றையும் பார்க்குறது தான் நல்லது. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். இதுக்கு அடுத்தது உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கும். அந்த சுய ஜாதகமில் என்ன லக்னம் நீங்கள் பிறந்திருக்கீங்க, என்ன ராசி, ப்ளஸ் என்ன திசை, என்ன புத்தி, இது ரொம்ப முக்கியம். ஸோ திசா புத்தி தெரியாமல் நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த பலன் வந்து பெருசாக பொருந்தாது. இது வந்து நீங்கள் வந்து அடிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டியதுனால இந்த முறை உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்த ஒரு பொதுவான கேள்வி, இந்த லைஃப் ஹாரோஸ்கோப்பில் ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணி நம்ம ஹாரோஸ்கோப்பை வச்சுக்கிறதுனால நமக்கு என்ன பலன்? முதல்ல உங்களுக்கு உங்களுடைய சார்ட் வந்து தெரியணும். உங்களுக்கு எந்தெந்த பிளானட் எந்தெந்த டிகிரியில் இருக்குது, என்ன ஸ்டாரில் பொசிஷனாக இருக்குது, என்ன ஹவுஸில் பொசிஷனாக இருக்குது, வக்கரம் அடைஞ்சிருக்கா, ஷட்பலத்தோடைய ஸ்ட்ரென்த் என்னவாக இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் முதல்ல ஒரு பேசிக்காக உங்களுடைய எனர்ஜி என்ன, உங்களுடைய யோகம் என்ன, உங்களுடைய அவயோகம் என்ன, உங்களுடைய பாசிட்டிவ் என்ன, உங்களுடைய நெகட்டிவ் என்ன, எதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் நெகட்டிவ் நடக்கும், எதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் பாசிட்டிவ் நடக்கும், இந்த விஷயத்தில் நீங்கள் பேசிக்காக ஒன்ஸ் உங்கள் சார்ட்டை ரீட் பண்ணி மைண்டை நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணால் தான் அது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போது நம்மளுடைய ஸ்கின் டோனுக்கு இந்த ட்ரெஸ் தான் நமக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு சில ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வாங்குவீங்க. அதேமாதிரி உங்கள் காலுக்கு இந்த மாதிரியான செருப்பு, ஒரு ஒரு செப்பல் எடுக்கிறீங்களா, ஷூ எடுக்கிறீங்க, அது இந்த வடிவத்தில் இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. த சேம் வே உங்கள் ஹாரோஸ்கோப் வந்து எப்படி இருக்குன்னு முதல்ல நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரிஞ்சிட்ட பிறகு தான் நீங்கள் ஃபர்தராக வந்து ப்ரிடிக்ஷனை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் எல்லா மாதமும் உங்களுக்கு லைஃப் ஹாரோஸ்கோப்பை பற்றி அதில் வந்து டீட்டெயில் ஹாரோஸ்கோப் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அதாவது ராசி சக்கரம் எல்லா பிளானட்டோடைய டிகிரியும் ப்ளஸ் எல்லா பாவங்களும் உள்ளே இருக்கும். அதனால் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க, அஸ்ட்ராலஜியில் இன்ட்ரெஸ்ட் உடையவங்க, அதை பற்றின ஒரு அடிப்படையான நாலேஜாவது வேணும்னு நினைக்கிறவங்க அதை பயன்படுத்திங்க. லைஃப் ஹாரோஸ்கோப் டாட்இன். இப்போது ஆகஸ்ட் மாத பலனை டீட்டெயிலாக முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கடகம் ராசி ஆகஸ்ட் மாத பலன்கள். கடகம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய டீட்டெயில் ப்ரிடிக்ஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். முதல்ல வந்து கரியர் ரிலேட்டாக பார்ப்போம். கரியர் பிளானட் வந்து மார்ஸ் செவ்வாய். ஸோ செவ்வாய் எப்படி இருக்குது? ஒரு இன்னொரு நல்ல விஷயமா கடகத்துக்கு இன்னும் வெகு விரைவில், அதாவது செப்டம்பரில் ராகு கேது டிரான்சிட் வந்து ஃபேவராக நடக்க போகுது. அதுக்கு ஒரு அட்வான்ஸாக இந்த ராகு கேது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளானை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட்டில் உங்களுடைய கரியர் பிளானட்டான மார்ஸ் செவ்வாய் வந்து 10வது வீட்டில் ஆட்சி பெற்று வரப்போகிறார். 16ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்தில் செவ்வாய் வந்து ஆட்சி பெற்று வரும்பொழுது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்துமானா, இதுதான் உங்களுக்கு ரைட்டான டைம். ஒரு பக்கம் ராகு செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு, எந்த இடத்துலனா 12th ஹவுஸில். அது 12லேருந்து 11க்கு வந்து என்ட்ரி ஆகிற டைம் வந்து இன்னும் 1 மந்த், அதாவது செப்டம்பரில். ஸோ ராகு ஒரு பக்கம் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பிளானை வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இன்னொரு பக்கம் செவ்வாய் வந்து 16th ஆஃப் ஆகஸ்ட்டில் 10th ஹவுஸை கனெக்ட் பண்ணியிருக்கு. கரியர் ரிலேட்டடாக, பிஸ்னஸ் ரிலேட்டடாக, இல்லை உங்களுக்கு ஒரு பிளேஸ் ஆஃப் சேஞ்ச், இல்லை நியூ ஜாப், ஏதோ ஒரு ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து உங்களுடைய ஜீவனம், என் வாழ்க்கையில் வந்து என்னுடைய கரியர் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறவங்களுக்கு கடக ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, கடக லக்னமில் பிறந்திருந்தாலும் சரி, இந்த ஆகஸ்ட் மாதம் ஏதோ சின்ன டர்னிங் பாயிண்ட் நடக்க போகுதுன்னு அர்த்தம். முயற்சி செய்கிறவங்களுக்கு நடக்கும். யார் ஒருத்தர் வந்து அதுக்காக முயற்சியில் இருக்கிறீங்க, முயற்சியில் ஈடுபட்டுருக்கிறீங்க, இல்லை அதுக்குள்ள பிளானில் இருக்கிறீங்க, இல்லை அதுக்குள்ள செயல்முறையில் வந்து நீங்கள் செயல்பாடுகளில் வந்து ஈடுபட்டுருக்கீங்களோ, நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் செவ்வாயுடைய ஒரு ஒரு ப்ளஸ் எனர்ஜி, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி என்ன பண்ணோ அதோடைய பார்வையும் நேராக விழுது. செவ்வாய் வந்து ஒன்ஸ் உங்களுக்கு மேஷமில் வந்துட்டாருன்னா அதோடைய 4ஆம் இடத்து பார்வைன்னு ஒன்று இருக்குது. ஸோ மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், கடகத்தில் நேராக அந்த பார்வை வந்து விழுத்துரும். அப்படி விடும்பொழுது உங்களுக்கு கரியர் எனர்ஜி வந்து பாசிட்டிவாக வேலை செய்யும். இது வந்து ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கலாம். கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட்டில் வந்து இது ரிலேட்டடான விஷயம், பிஸ்னஸாக இருக்கலாம், எல்லாமே உங்களுடைய ஜீவனம். அடுத்தது சூரியன் பாருங்கள், அதே 16ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்தில் தனாதிபதி, உங்களுக்கு வந்து இன்கம் பிளானட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தனாதிபதியான சூரியன் செகண்ட் ஹவுஸை கனெக்ட் பண்ணி ஆட்சி பெற்று வரப்பொழுது. ஸோ சூரியன் வந்து உங்களுக்கு ஆட்சி பெற்று தனஸ்தானத்தில் வலுவான இடத்துல வரும்பொழுது செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் பொசிஷன் பார்ப்போம். ஸோ செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் நம்ம டிகிரி வைஸ் பொசிஷன் பார்க்கும்பொழுது அது வந்து 1 அண்ட் 9 கனெக்டிவிட்டி.
இந்த 1 & 9 கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது கடக திகதியின்னு ஒரு அடிஷ்னல் ஃபேவரான ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கடகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வலுவான இடத்துக்கு வருது, சூரியன் ஒரு வலுவான இடத்துக்கு வருது. அரசு சார்ந்த துறைகளில் வந்து நீங்கள் வந்து ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, அது ஏதாவது வேலை சம்மந்தப்பட்டா இருக்கலாம், பிஸ்னஸ் ரிலேட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணிட்டு அது இது ரிலேட்டாக கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னாலும் கூட இது ரொம்ப ஃபேவராக. ஏன்னா கடகத்தில் அதிகம் பேர் வந்து ஒன்று அரசியலில் இருப்பாங்க, இல்லை அரசாங்க வேலை, இல்லை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மெரைனில் இருக்கிறது, ஷிப்பிங் ஏஜென்சி, இதெல்லாம் நிறைய வாய்ப்புகள். அது ரிலேட்டட் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்குது. ரெண்டு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது உங்களுக்கு சார்ட்டில் வந்து மர்க்குரி புதன் வந்து உங்களுக்கு கடகமில் வந்து மந்தை பிகின் பண்ணி அதுக்கு அடுத்தது வந்து சூரியனோட இணைஞ்சு அதை ட்ராவல் பண்ண ஆரம்பிக்குது. இது வந்து என்னென்னா இன்டலெக்சுவல் ஐடியா, லார்ட் ஆஃப் 12 & 3, உங்களுடைய சர்க்கிள் வந்து பெருசாக ஆரம்பிக்கும், ட்ராவல் சின்ன சின்ன பயணங்கள்லாம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஷார்ட் ட்ராவல்னு சொல்லுவோம், குயிக்காக போகணும், இது வரைக்கும் போக முடியல, ஏதோ முடங்கியிருந்தோம், இப்போ வந்து ஒரு குயிக் ட்ராவல் போயிட்டு வந்துடலாம், நம்ம போய் ஒரு விசிட் பண்ணி பார்த்துருவோம், பிஸ்னஸ்க்காக இந்த முயற்சி பண்ண, இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்க ஆரம்பிக்கும். இது வந்து உங்களுக்கு புதனால் ஏற்படக்கூடிய ஒரு பலன். ப்ளஸ் உங்களுடைய நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் உங்களுடைய கோர்சஸ், நீங்கள் வந்து ஏதாவது இன்னொரு அடிஷ்னல் கோர்ஸ் செலக்ட் பண்ணி படிக்கணும், அதுக்கு நான் நல்ல டைமானு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு பெட்டர் டைமாக தான் இப்போ தெரியுது. இதெல்லாம் பாசிட்டிவ் சைடில் இருக்குது. அடுத்தது கடகத்துக்கு வந்து சுக்கரன் வந்து 12 இடத்துல, அதாவது 12th ஹவுஸில் சுக்கரன் ப்ளஸ் ராகு வந்து கன்ஜெக்ஷன் ஆகிருக்கு. இது ஏதாவது பாசிட்டிவ் பண்ணுமா? கடகமுக்கு வந்து சுக்கரன் எந்த மாதிரியான இன்ஃப்ளூன்ஸை கொடுக்க போகுது? லார்ட் ஆஃப் 11 & 4. ஸோ 4 அப்படின்னா உங்களுடைய ஹெல்த்து, உங்களுடைய என்ஜாய்மெண்ட், இல்லை உங்களுடைய கம்ஃபர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஹெல்த்தில் வந்து ஏதோ சின்ன பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கு இண்டிகேஷன்ஸ் இருக்குது. ஆல்ரெடி அங்கே 6th ஹவுஸில் குருவும் வந்து கேதுவும் ஒன்றா இருக்குது. ஸோ 6 இடத்துல குரு கேது, 7 சனி, 4 கூடிய சுக்கரன் வந்து 12. இப்போ ஆரோக்கிய ஸ்தானம் வந்து ஆகஸ்ட் மாதத்தில் மிக சிறப்பாக இல்லை. இது எப்படின்னா நோய்கள்னு கிடையாது, சில பேர் கம்ஃபர்ட்டாக இல்லைன்னு இருக்கும், டெய்லி தலைவலிக்குது என்னன்னு தெரியல, இல்லைனா எனக்கு சாப்பிட்டா ஜீரணம் சரியாக ஆகலை, எனக்கு ஏதோ கோல்டு ஃப்ளூ இருக்கிற மாதிரியே இருக்குது, ஆனால் எந்த பிரச்சனையும் பெருசாக இல்லை, எல்லா டெஸ்ட் எடுத்து பார்த்தா நார்மலாக இருக்குது, அந்த மாதிரி ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் சொல்லலாம். அந்த மாதிரி தான் இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு பலன் இருக்குது. ப்ளஸ் வந்து சுக்கரன் வந்து 12 இடத்துல ராகுவோடு இருந்தால் கடகத்தை பொறுத்த வரைக்கும் அலைச்சல்கள் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ காலையில் 8 மணிக்கு நீங்கள் டெய்லி வந்து சாப்பிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா இந்த முறை வந்து ஸ்கிப் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம். நீங்கள் 1 o'clock லஞ்ச் எடுக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி 2 o'clock இல்லை 3 o'clock எக்ஸ்டெண்ட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம். இது எப்படின்னா அலைச்சல்கள் அதிகரிக்கும் போது, வேலை பளு அதிகரிக்கும் போது, இல்லை வேலை முயற்சிகள் அதிகரிக்கும் போது உங்களுடைய உணவை வந்து கட்டுப்பாடு இழக்கக்கூடிய சூழ்நிலைனால உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கும். அந்த மாதிரி தான் இந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் நமக்கு இருக்குது. குரு வந்து உங்களுக்கு 6வது இடத்துல கேதுவோடு இருக்குது. இந்த குருவால் ஏதாவது ப்ளஸ் இருக்கா அப்படின்னா, 6இல் குரு இருந்தால் உங்களுக்கு எதிரி கூட நண்பனாக ஆவாங்க, இல்லை எதிர்த்து நிற்கிறவங்க கூட நல்லவங்களாக மாறுவாங்க, அதெல்லாம் ஒரு நல்ல பலனாக எடுத்துக்கலாம் பாசிட்டிவ் சைடில். நெகட்டிவ் சைடில் என்னென்னா அந்த 6ல குரு வரும்போது பேங்க் லோன் ட்ரை பண்ணுறவங்க, கடன் வாங்க ட்ரை பண்ணுறவங்க, இப்போ பணம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அந்த பணம் மணி வந்து சப்போர்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதாவது தே வில் பாரோ மணி, இல்லைனா பேங்க்கில் லோன் எடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. செவ்வாயுடைய பார்வை 4ல இருக்கிறதுனால இப்போ நீங்கள் ஹோம் லோன், வீடு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, ஒரு வீடு வாங்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க, ஹோம் லோன் அப்ளை பண்ணுறீங்க, அது கூட நீங்கள் ஒரு கடனாகவும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா செவ்வாய் பார்வை 4ல இருந்தால் பூமிக்காக ஒரு கடன் வாங்குறது அப்படின்னு எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள். அதுக்கப்புறம் சுக்கரன் வந்து 12 இடத்துல இருக்கிறதுனால உங்கள் வாகன பழுதுகள்னு சொல்லுவாங்க, அதாவது வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து ரிப்பேர்ஸ் கொடுக்குறது, இப்போ ஏசி போயிடுச்சு, காரில் வந்து டயர் போயிடுச்சு, இந்த மாதிரி இல்லை டூ வீலரில் வந்து ஏதோ ப்ராப்ளம் கொடுக்குது, அந்த மாதிரியான பலன்களும் இந்த சுக்கரன் கொடுக்கும். ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம், ஒரு சர்வீஸ் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு சேஞ்ச் பண்ண போகிறீங்க, இல்லை வீட்டில் வந்து ஏதோ ரிப்பேர்ஸ் இருக்குது அதை சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் சுக்கரன் வந்து பண்ண வந்து விரயங்கள், செலவுகள் அப்படின்னு அர்த்தம். சனி வந்து 7th ஹவுஸில் இருக்கிறதுனால மேரேஜ், ஃபேமிலி லைஃப்லாம் எப்படி போகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சனி 7ல் இருக்கிறதுனால திருமணம், நீங்கள் ஒரு கல்யாண முயற்சி பண்ணுறீங்க, ரொம்ப ஹார்ட் எஃபர்ட் போடுறீங்க, அந்த கல்யாண முயற்சியில் பார்த்தீங்கன்னா சனி 7ல் இருக்கிறதுனால மந்தமாக நான் செயல்படுத்தும். அதாவது நீங்கள் 10 வரணை பார்த்தாலும் கூட ஒரு திருப்தியே இருக்காது. சரி 100 பார்த்தோம்னா நல்லாயிருக்குமா? நிறைய பேர் ரெஃபரன்ஸ் கேட்டு பார்ப்போமா? அப்போவும் யாரும் நல்ல ஒரு வரனை வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. சரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு எதிர்பார்க்குற மாதிரி ஒரு வரணை அமைஞ்சால் தான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த மாதிரி இந்த சனி 7ல் உட்காந்துட்டு உங்களுக்கு அது பெருசாக வந்து கொடுக்காது, ரொம்ப கால தாமதப்படுத்தி கொடுக்கும். ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணால் அந்த ஆகஸ்ட் மாதத்தில் அக்செப்ட் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் இது வந்து பெருசாக பலன் இல்லை. ஏன்னா குரு உங்களுக்கு 6th ஹவுஸில் தான் பொசிஷன் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் ரீடிங் கடகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் கரியரை பற்றின, உங்கள் ஹெல்த்தை பற்றின, ப்ளஸ் உங்களுக்கு உங்களுடைய எஜுகேஷன் அண்ட் உங்களுடைய மேரேஜ் எல்லாத்த பற்றியும் கிளியராக கொடுத்துருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, பிளான் பண்ணுங்கள். மெயினாக மோர் ஃபோக்கஸ்ட் டுவர்ட்ஸ் யுவர் ஃபியூச்சர் லைஃப். குட் லக். பார்த்தது ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளான ஒரு பொது பலன். தனித்தனியே ஒவ்வொரு ராசிக்கும் அந்த பலன்கள் எப்படி இருக்குது, பிளானட்டுடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் கணிச்சு கொடுத்துருக்கேன். இதை தவிர உங்களுடைய சுய ஜாதகம், நான் ஏற்கனவே சொன்னது தான், ஏன் மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுறேன்னா, பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா உங்களுடைய பர்த் சார்ட்டுடைய ஸ்ட்ரென்த் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இந்த நட்சத்திரத்தை பிறந்தால் இப்படி தான் இருப்பாங்க, இந்த ராசியில் பிறந்தால் இப்படி தான் இருப்பாங்கன்னு ஒரு கணிப்புக்கு வர வேண்டாம். அப்படி எல்லாருக்கும் அது பொருந்தாது. ஒவ்வொருத்தருடைய ஹாரோஸ்கோப்லையும் ஒவ்வொரு விதமான பிளானரி பொசிஷன் இருக்கும், சில யோகங்கள் இருக்கும், சில அவயோகங்கள் இருக்கும், சில சமயத்தில் நமக்கு தெரியாமல் நம்ம நெகட்டிவ் போய் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த மாத பலன்களை ஃபாலோ பண்ண முடியும்.
நானே என்னுடைய ஹாரோஸ்கோப் தெரிஞ்சிக்காமல் இந்த மாத பலனை ஃபாலோ பண்ண முடியாது. கிரகங்கள் வந்து முதல்ல நமக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மந்த்லி ப்ரெடிக்ஷன்ஸை ஈஸியாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு. இதை தவிர வாஸ்து பற்றின நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி ஹெட்லைன்ஸ் டிவியில் இருக்குது. யாருக்காவது வாஸ்து நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க, ஒரு பிளான் வச்சுருக்கீங்கனாலும் டீட்டெயிலாக நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணி செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நியூமராலஜி, நியூ பார்ன் பேபி, இல்லை உங்களுக்கே நேம் சேஞ்ச் பண்ண ஒரு கம்பெனி நேம் இருந்தாலும் நியூமராலஜி பற்றி நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி அப்லோடடாக இருக்குது. ஒரு ஒரு ஆல்ஃபாபெட்டை பற்றியும் நிறைய டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷனில் உங்களுக்கு வந்து உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் ஒரு கரியரை பற்றி தெரியணும், இல்லை சேஞ்ச் பண்ண போகிறேன், இதர் இஸ் அ குட் டைம் ஆர் பேட் டைம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் நிறைய லட்சங்களை போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன், வெதர் இஸ் அ குட் டைம் ஆர் பேட் டைம், என்னோடய பேரில் பண்ணலாமா இல்லை என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸோடைய பேரில் பண்ணலாமா, ப்ளஸ் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இது ரெண்டு டைமா, இது மாதிரி செக் பண்ணணும், இல்லை கல்யாணம் நடக்கலை ஏன் நடக்கலை அதுக்கு என்ன உண்மையாக ரெமெடி இருக்கா, ப்ளஸ் வந்து மேரேஜ் லைஃப்பில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது அதெல்லாம் சால்வ் ஆகுமா, எப்போ சால்வ் ஆகும், ப்ளஸ் உங்களுடைய ஹெல்த்தை பற்றின, இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுடைய ஹெல்த், ஃபாதர் மதர் பிரதர் சிஸ்டர் யாருடைய ஹெல்த்தை பற்றின கேட்கணும், அண்டு மேரேஜ் மேட்சிங் பற்றி நீங்கள் பார்க்கணும், ஸோ மேட்சிங் கம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்குது செக் பண்ணணும், இந்த மாதிரி எந்த ஒரு டீட்டெயில் வேணும் ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரியுற ரெண்டு நம்பருக்கு ஏதாவது ஒரு நம்பரை சூஸ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜை ஷேர் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் எடுத்து என் கூட நீங்கள் பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.